வெல்கம் பேக் டு சேனல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ஒன் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இயேசு ஆண்டவராக சிலுவையிலே பேசின ஐந்தாவது வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று அவர் அறிந்து நான் தாகமா இருக்கிறேன் இதை பற்றி தான் நாம் இன்றைக்கு விவரமாக பார்க்க போகிறோம் அநேகம் நாம் இதை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் நாம் கேட்டிருப்போம் நான் தாகமா இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் எதற்கு சொன்னார் அவர் ஆவிக்குரிய ரீதியிலே சொன்னார் அவர் சரீர பிரகாரமாக சொன்னார் என்று பலவிதமான காரியங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் எதனால் நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார் என்று வேதத்தின் படி வேத வசனங்களை கொண்டு நாம் பார்க்க போகிறோம் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இதை கேட்கிற உங்கள் அனைவரோடும் கூட அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக யோவா நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே அந்த சமாரிய ஸ்திரீ இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று அதே போல யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு நாம் வாசித்தோமானால் ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் இதே போல இரேமியா பதினேழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே இஸ்ரோவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள் அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியினால் உம்மை விட்டு அன்று போகிறவர்களின் பெயர் புழுதியிலே எழுதப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரத்தில் நாம் வாசிப்போமானால் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில குறுத்துளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியான முன்பாகவும் நிற்கிறவர்களை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் பதினாறாவது வசனத்தில் நாம் வாசித்தோமானால் இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை இனி தாகம் அடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை பதினேழாவது சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஓற்றுகள் அன்னைக்கு நடத்துவார் தேவந்தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று இப்படியாக அவர்தான் ஜீவ தண்ணீர் ஜீவ நதிகள் அவரிடத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும் ஜீவ நதிகள் அவரிடத்துல உண்டு அவருடன் ஜீவ தண்ணீர் அவர் ஜீவ தண்ணீரை மற்றவர்களுக்கு கொடுப்பார் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார் என்று ஜீவ தண்ணீர் என்று ஸ்பிரிச்சுவலா நாம் பார்த்தோமானால் அவரிடத்துல இருந்துதான் புறப்படுகிறது பின்பு ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் அவர் இருக்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நிறைந்தவர் ஏன் ஆவிக்குரிய விதத்தில் நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் நான் தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறதினால அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆவிக்குரிய விதத்திலே அவர் இருக்கிறார் அவர் ஆத்துமாக்களுக்காக இருக்கிறார் உண்மைதான் ஆனால் உண்மையிலே இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன விஷயம் என்று பார்த்தால் பரலோகத்திலும் சரி பூலோகத்திலும் சரி அவர் பேரில விசுவாசத்தோடு இருக்கிறவருக்கு இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர் அவர்களுக்கு ஜீவ தண்ணீர் தருவார் ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நான் தாகமா இருக்கிறேன் எல்லாம் முடிந்தது என்று அறிந்து நான் தாகமா இருக்கிறேன் என்றார் அதாவது அண்டவராகி ஏசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் அவர் வாழ்ந்த விதம் அவருடைய வாழ்ந்த அந்த நாட்களிலே முக்கியமான ஒரு விஷயம் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னவென்றால் வேதத்திலே சொல்லது நிறைவேறத்தக்கதாக வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அவர் அப்படி சொன்னார் அப்படி செய்தார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதே போலத்தான் அவர் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறபடி அவரை பற்றி சொல்லிய தீர்க்க தரிசனங்கள் நிறை நிறைவேறும்படியாக அவர் இந்த வார்த்தைகளை சொ இரண்டாவது அவர் உண்மையிலேயே தாகமா இருந்தார் ஆறு மணி நேரம் சிலுவையில தொங்கி இருக்கிறார் பதினெட்டு மணி நேரம் உபத்திரவப்படுத்தப்படுகிறார் ரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டு விட்டது அதாவது பாத்தீங்கன்னா உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லனா அடுத்து அந்த ரத்தம் ஊறுவதற்கான அந்த காரியங்களை சரீரம் பார்க்கும் ஆனால் அந்த காரியங்கள் நிறைவேறாத பட்சத்துல ஒரு மனிதனுக்கு தாகம் தான் முதலில் எடுக்கும் இது எப்படி என்று கேட்டீர்கள் கேட்டீர்களானால் ஒரு கர்ப்பிணி பெண் தனக்கு குழந்தை பிறந்ததுமே நார்மல் டெலிவரியா இருக்கட்டும் குழந்தை பிறந்ததும் அவர்களுக்கு வந்து முதலாவது வந்து தோன்றுவது என்னன்னா தண்ணி வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க டாக்டர்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க எனக்கு தாகமா இருக்கு தண்ணி கொடுங்க ஆனா டாக்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஏனென்றால் அவர்கள் அதிக பலத்தை செலவழித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுத்ததினால் மிகுந்த சோர்வடைந்திருப்பார்கள் அந்த நேரத்தில் கொடுக்கிற தண்ணீர் அவர்கள் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் அதனாலதான் கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவமான உடனே தண்ணீர் கொடுக்காதது அதே போலத்தான் நம்மையும் பெற்ற சமமாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத்தனை வேதனைகளையும் சகித்தவராக அவருடைய ஒட்டுமொத்த பலத்தையும் திரட்டி சகலத்தையும் சகித்து முடித்துவிட்டார் இனி அவரிடத்துல பலன் இல்லை என்பதை வெளிப்படுத்தும்படியாக எல்லாம் முடிந்தது என்று அறிந்ததும் அவர் சொல்லுகிறார் நான் தாகமாயிருக்கிறேன் என்று சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல நீங்க வாசித்து பார்க்கலாம் பொதுவாகவே சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெள்ள தெளிவாக அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய பாடுகள் அவருடைய கஷ்டங்கள் அவர் என்ன சூழ்நிலையில் அவர் இந்த ஏழு வார்த்தையும் சொன்னார் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அந்த இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா என் பலன் ஓட்டை போல காய்ந்தது என் நாவு மேல் வாயோட என்று சரீர தாகத்தை பற்றி பேசுகிறார் சரீர தாகத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது சரீரத்தின் தாகத்தை தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறு ஏழு நாம் வாசித்தோமானால் ஆனால் மரணத் தருவாயில் ஒருவன் தாக த்தோடு அவரிடத்தில் கேட்டால் கூட ஜீவத் தண்ணீரொற்றில் இலவசமாய் கொடுப்பார் அவர் சொல்லுகிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் என்று ஒரு முக்கியமான விஷயம் மறைவில ஒரு விஷயத்தை தேவன் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த இடத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்று பல விதங்களில அழைக்கப்படலாம் இங்கே ஒரு சிங்குலர்ல தேவன் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்னவென்றால் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் இருப்பான் இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டீர்களானால் ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் அவர் தாகமாக இருக்கிறேன் என்பதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் ஆவிக்குரிய ரீதியில் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் ஒருவன் தேவனுக்காக தேவனுடைய காரியங்களில் அவருடைய பரிசுத்தம் அவருடைய எல்லா காரியங்களிலும் ராஜ்யம் அவருடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் தாகத்தோடு இருக்கிறவன் அவரிடத்தில் தாகத்தோடு இருக்கிறவனுக்கு அவர் ஜீவ ஊற்றில் இலவசமாக கொடுப்பாராம் அப்படிதான் வசனம் வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தாகமாக இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றை நான் இலவசமாக கொடுப்பேன் என்று அப்படியானால் இங்கே ஒரு தாகம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது என்ன தாகம் என்றால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு தாகம் பரிசுத்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு தாகம் அந்த தாகத்தின்படி அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்ததினால நாமும் அந்த குமாரனுக்கு ஒப்பாகவே ஒரு ஒரு ஸ்தானத்தை பெரும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் நாம் தாகத்தோடு தேவனிடத்தில் வரும்பொழுது அவர் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாக நமக்கு தருவார் இந்த ஜீவ தண்ணீரூற்று என்பது பரிசுத்த ஆவியானவரையே குறிக்கிறது ஒருவன் தாகத்தோடு தேவனுக்காக வைராக்கியமாக செயல்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை அவனுக்கு கொடுக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளும்படி அவனுக்கு உதவி செய்கிறார் அப்படி அவன் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டுவிட்டால் அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவன் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான் ஜெயம் கொள்ளுகிறவன் ஜம் கொுகிறவன் என்று ஏழாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் சுதந்திரித்தவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே வேறொருவரை பற்றியும் நாம் அப்படி பார்க்கவில்லை ஆனால் இங்கே இடத்துல போடப்பட்டிருக்கிறது ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று என் அன்பான சகோதரனை சகோதரியை இந்த வார்த்தையை கேளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வெளிப்படையாகவே இந்த வசனத்தை காட்டியிருக்கிறார் நீங்கள் தேவனுக்காக கொண்ட தாகம் ஒருபோதும் வீணாகாது நீங்கள் அவருக்காக தாகம் கொண்டீர்களானால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் தருவார் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை இலவசமாகவே தருவார் இந்த பரிசுத்த ஆவியானவர் சகல காரியங்களிலும் நீங்கள் ஜெயம் கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழிநடத்தினவர் சகல காரியங்களிலும் வழிநடத்தினவர் இந்த பரிசுத்த ஆவியானவரே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவரிடத்தில் வரும்பொழுது அவர் நிச்சயமாக அவர் ஜெயம் கொள்ளும்படிதான் அவனை வழி நடத்துவார் அவன் ஜெயம் கொண்டுவிட்டால் விட்டால் அடுத்த என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் என் இருப்பான் என்று தேவனே சொல்கிறார் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் இருப்பான் என்று தேவனே சொல்கிறார் தன்னுடைய குமாரனுக்கு ஒத்த ஒரு மகிமையை தன் குமாரனுக்கு ஒத்த ஒரு ஸ்தானத்தை ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறார் என்பதே இந்த வசனத்தின் ஆதாரம் தாகமாயிருக்கிறார்கள் ஆண்டவரிடத்தில் வரக்கடவீர்களாக அவர் உங்களுக்கு இலவசமாக தண்ணீரை தருவார் அவர் இலவசமாக ஜீவ தண்ணீரை நீ உங்களுக்கு தந்தாரானால் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் எந்த காரியங்களானாலும் நீங்கள் ஜெயம் கொண்டு விடுவீர்கள் நீங்கள் ஜெயம் கொண்டால் அவர் உங்கள் தேவனாயிருப்பார் நீங்கள் அவர்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள் அவருடைய குமாரனுக்கு ஒப்பானவர்களாய் இருப்பீர்கள் இதுவே சத்தியம் இதை எத்தனை பேர் ஆண்டவராகிய நாம் ஒப்பானவராய் இருப்போம் என்று விசுவாசத்தோடு நீங்கள் அவர் மேல் ஒரு தாகம் கொண்டீர்களானால் இது நிச்சயம்

ஆயிரம் வருடங்கள் அரசாழப் போகிறார் அந்த அரசாட்சியில் நாம் பங்காளியா இருக்க போகிறோம் அவரோடு கூட இந்த உலகத்தை நாம் போகிறோம் இது எப்படி சாத்தியம் இதைத்தான் நான் பார்க் உங்களிடத்தில் விளக்கி கூறிக்கொண்டிருக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்க பார்த்தீர்களானால் ஒவ்வொரு சபைகளுக்கும் தேவன் ஒரு ஆலோசனையை சொல்லுவார் பரிசுத்தாவியான ஒரு ஆலோசனையை சொல்லுவார் சொல்லி பல காரியங்களை வெளிப்படுத்துவார் அப்பொழுது ஒரு கடைசியாக ஒரு சபைக்கு முடிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லுவார் காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் இப்படியாக நடப்பான் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என் பிதாவின் இடத்துல அதிகாரம் பெற்றது போல அவனுக்கும் அதிகாரம் கொடுப்பேன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாக ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் இப்படி பல காரியங்கள் சொல்லியிருக்கிறார் ஆனால் எந்த சபைக்குமே அவன் நான் அவன் தேவனா இருப்பேன் அவன் என் குமாரனா இருப்பான்னு சொல்லவே இல்லை ஏனென்றால் இது சபைகளுக்கு உள்ள காரியம் அல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவர் சொல்லுகிற காரியம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருப்பார் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குமாரனாய் இருப்பார்கள் அவரை போல ஒரு குமாரரை போல அவர்களுக்கு இருப்பார்கள் இதுதான் சத்திய வேத வசனம் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவது மிகவும் அவசியம் எத்தனை பேர் அவருடைய வருகை இல்லை அவர் வரமாட்டார் இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது இனிமேலா வரப்போகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கட்டும் ஏனென்றால் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்நியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் நீங்கள் அவர்களை விசுவாசித்தீர்களானால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்களானால் அவருடைய வருகைக்கு இன்னும் ஆயத்தமாகுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்தில் கடந்து செல்லும் பொழுது இவ்வுலக வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து நீங்கள் வீணாகி நிற்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு மனதில் ஒரு அமைதி கிடைக்கவில்லை சமாதானம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அமைதிக்காக சமாதானத்திற்காக ஒரு தாகத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வைத்திருப்பீர்களானால் அந்த தாகத்தை தீர்க்கிறவர் ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராகிஸ்துதான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தருகிற வல்லமை உடையவரும் அவர் மாத்திரம்தான் ஆண்டவரே அல்லாமல் வேறு ஒருவராலும் பரிசுத்த ஆவியானவரை தர முடியாது பரிசுத்த ஆவியானவர் ஒரு விடத்தில் வர வேண்டுமானால் அவன் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் தன்னிடத்தில் கிரியை செய்கிறது இன்னாருடைய ஆவி என்று அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என கன்பான சகோதரனை சகோதரியே இந்த அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிச்சயமாக வழிநடத்தப்பட வேண்டும் நீங்கள் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரோடு வாழ வேண்டும் அவரோடு கூட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் தருகிற காரியங்களில் நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாக சகலத்தையும் மேற்கொள்ள வேண்டும் பாவத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்களை அடிமைப்படுத்த ஒரு காரியத்தை நீங்கள் மேற்கொள்ளாமல் நிச்சயமாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளரவே முடியாது உங்களை எந்த விஷயம் அடிமைப்படுத்துகிறதோ அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவி நிச்சயமாக தேவைப்படும் அவரை அழைத்துப் பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் துணிந்து கேளுங்கள் எனக்கு பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரை நான் உமக்காக தாகமுள்ளவனாக வாழ விரும்புகிறேன் உம்முடைய பரிசுத்திற்காக உம்முடைய ராஜ்யத்திற்காக உம்முடைய மகிமைக்காக நான் தாகத்தோடு கேட்கிறேன் எனக்கு பரிசு தாவியானவரை தாரும் ஏனென்றால் நான் சகலத்தையும் சுதந்திரித்து உம்முடைய ஸ்தானத்திற்கு நான் வர வேண்டும் உம்முடைய ஸ்தானத்தை நீ கொடுப்பேன் என்று சொன்னீரே அந்த ஸ்தானத்தை எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு தாகத்தோடு கேட்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுக்காமல் நிச்சயமாகவே அதை உங்களுக்கு செய்வார் ஏனென்றால் அவர் இலவசமாய் கொடுப்பேன் என்கிறார் அவர் எந்த ஒரு காரியத்தை இதில் கேட்கல தாகமா இருந்தால் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்க மாட்டார் உங்களிடத்துல என்ன இருக்கிறது ஏது இருக்கிறது நீங்கள் பாவியா நீங்கள் புனிதரா எந்த ஓ எந்த விஷயத்தையுமே அவர் எதிர்பார்க்க மாட்டார் நீங்கள் பாவத்தோடும் வேதனையோடும் கஷ்டங்களோடும் நீங்கள் அந்த வேதனையை மனதில் சுமந்து கொண்டும் நான் பாவி என்கிற உணர்வோடும் அவருக்காக நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற தாகத்தோடு நீங்கள் கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக இலவசமாக பரிசுத்த ஆவியானவரை தருவார் அவர் உங்களை வழி அவர் நிச்சயமாகவே உங்களை தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் விசுவாசித்து அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றால் நீங்கள் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு புரியும்படியாக உங்களுக்கு தெளிவாக விளங்கும்படியாக ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுக்கு புரியும்படியாக விளக்கக்கூடியவராகவும் இருப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு இலவசமாக தருகிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் வித்தியாசமானவரோ மூன்றாவது நபரோ வேற யாரோ கிடையாது தேவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர் அதுதான் நமக்கு பரிசு தாவி என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு புரியவில்லை என்றால் உங்களுக்குள்ள ஒரு மனசாட்சி இல்லையா என்று யாராவது கேட்டால் எந்த பெரிய எப்பேற்பட்ட பாவியானாலும் எப்பேற்பட்ட கொலைகாரனானாலும் தன்னுடைய மனசாட்சி என்னை குத்துகிறது அப்படிங்கிறானே அந்த மனசாட்சி அவனுடைய மனசாட்சி அந்த அவனுடைய மனசாட்சியை மாற்றக்கூடியது தான் தேவனுடைய மனசாட்சி தேவனுடைய மனசாட்சிக்கு தான் பரிசுத்தாவி என்று ஒரு பெயர் கொடுத்து அவர் வைத்திருக்கிறார் ஏனென்றால் அவர் உண்மையை மட்டுமே பேசுபவர் அவர் உண்மையும் சத்தியமும் எண்ணப்பட்டவர் ஆதலால் அன்பான சகோதரனே சகோதரியே உங்களுடைய பொய்யான மனசாட்சி உங்களுடைய குற்றமுள்ள மனசாட்சியை மாற்றக்கூடிய வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு விசுவாசத்தோடு கேளுங்கள் ஆண்டவர் நமக்காக அன்றைக்கு தாகத்தை அனுபவித்தார் நாம் அவருக்காக தாகத்தை அனுபவிப்போம் அவருக்காக நாம் தாகத்தோடு அவரிடத்துல கேட்போம் அவருடைய ராஜ்யத்தை கட்டவும் அவருடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்து நாம் தாகத்தோடு அவரிடத்துல கேட்போம் அன்பான சகோதரனே சகோதரியே இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் அவரை விரும்பி பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது அவருக்கு வரு அவருடைய வருகையின் போது நீங்கள் தப்பித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி இப்பொழுதே குமாரனுடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள் இப்பொழுதே குமாரனை அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இதை கேட்கிற உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்